தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாப்ஸ் கைட் தமிழ். நான் உங்கள் ஹரீஷ்குமரன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இமெயிலையும் போஸ்ட்லேயும் அனுப்ப சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி எங்கே ப்ரோ அனுப்பணும், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்னது, அறிவிக்கை எண் என்னது, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்களை கீழே கமெண்டில் பார்த்தோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காண்ற மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாகவே பேசிட்டு இந்த அட்ரஸ், இந்த மெயில் ஐடி, இல்லை என்னென்ன ஐடியாஸ் இருக்குது வேகமாக அனுப்புறதுக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேசினப்ப, இந்த நன்னடத்தை சான்றிதழ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நன்னடத்தை சான்றிதழ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபார்ம்ஸ் பேஜில் இருந்துச்சு, நம்ம கூட டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். புதுசாக ஒரு நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நன்னடத்தை சான்றிதழோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் நீங்கள் இதில் தான் சைன் வாங்கணும். ஸோ இது என்ன நன்னடத்தை சான்றிதழ், இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த நன்னடத்தை சான்றதில் அரசு அதிகாரிக்கிட்ட தான் சைன் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம், பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் தலைவராக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்ட வேணால் வாங்கலாம். உங்கள் சொந்தக்காரங்களை தவிர்த்து நீங்கள் வேறு யாருக்கிட்ட வேணாம் இந்த சைனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அனக்ஷரியே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னடத்தை சான்றிதழ். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழில் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, இங்கிலீஷில் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திருமதி செல்வி இதில் நீங்கள் எதுன்னு போட்டுக்கோங்க. ஸோ திருமதினா நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தால் திருமதி போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து கல்யாணம் ஆகுதுனா செல்வி போட்டுங்க, பையன் இருந்தால் திரு போட்டுட்டு அந்த இடத்துல உங்களுடைய பேர். அடுத்து பாருங்கள், தகப்பனார் பேர் அல்லது கணவர் பேர்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்கள் அப்பா பேர், சரிங்களா. அதுக்கப்புறம் என்பவா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய முகவரி, சரிங்களா. நீங்கள் எந்த முகவரியில் வசிக்கிறீங்களோ அது வரைக்கும் எழுதிட்டு, என்ன முகவரியில் வசித்து வருகிறார் அவரை எனக்கு, அதாவது எத்தனை ஆண்டுகளாக அவங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் எழுதிட்டு, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அறிவிக்கை எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அறிவிக்கை எண்ணுக்கான லிங்க்கை நான் கடைசியில் சொல்கிறேன், வீடியோவோட கடைசியில் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள், டேஷ் போட்டி தேர்வு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அலுவலக உதவியாளர், இல்லை சானிட்டரி ஒர்க்கர்னா தூய்மை பணியாளர், காப்பியிஸ்ட் அசிஸ்டண்ட்னா அதுக்கான தமிழ் பேர் ஏதோ அதை மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கணும். நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயர், நைட் வாட்ச்மேனா இரவு காவலர்னு போட்டுட்டு, நற்பண்பும் நன்னடத்தையும் கொண்டவர்கள் என்று சான்றளிக்கிறேன்னு சொல்லிட்டு, சான்றளிப்பவரின் கையொப்பம்ன்ற இடத்துல அவர் தான் கையெழுத்து போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா என்றைக்கு அவர் சான்று கொடுத்தாரோ அந்த நாளும் இடமும் கொடுத்துட்டு, கீழே பாருங்கள், சான்றளிப்பவர் விவரம்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவருடைய பெயர், அதுக்கு கீழே அவருடைய முகவரி, அதுக்கப்புறம் அவருடைய ஃபோன் நம்பர், இந்த மூணையும் நீங்கள் எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட போஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயில் பண்ணணும்னு தனித்தனியாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு அப்டேட்டை அவங்களே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக வீடியோவை கேளுங்க. ஸோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடும், சரிங்களா. வந்த உடனே நீங்கள் எந்த ஊருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வேலைக்கு, அதாவது நீங்கள் இருக்கிற ஊர் கிடையாது, நீங்கள் எந்த ஊருக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஊரை கிளிக் பண்ணுங்கள். எடுத்துக்காட்டாக இப்போ நான் திண்டுக்கலை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், சரிங்களா. இட் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இதில் பாருங்கள், மொதல் நோட்டிஃபிகேஷனில் நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் நைட் வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மொதல் லிங்க்கையும், இல்லை நான் வந்து சானிட்டரி ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டாவது லிங்க்கையும் கிளிக் பண்ணணும். ஸோ இதை சைடில் நான் விட்டுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் அல்லது தமிழ் வெர்ஷன் அப்படின்னு ரெண்டு வெர்ஷன் இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இதை டவுன்லோட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், டவுன்லோடு ஆனவுடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறிவிக்கை எண் அப்படின்னு இருக்கு இல்லையா, 69/2021. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய அறிவிக்கை எண் வந்து 69. ஸோ இந்த அறிவிக்கை எண்ணை தான் அந்த ஃபார்மில் போட்டு நீங்கள் சைன் வாங்கணும். இந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லோரும் அந்த அறிவிக்கை எண்ணையும் கரெக்டாக போட்டு வாங்கிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க ப்ரோ, மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு தனித்தனியாக சொன்னீங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட பேசினப்ப அவங்க என்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்புறதா இருந்தாலும் பரவாயில்ல, மெயிலும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மெட்டும் சொன்னாங்க. அதாவது நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம்ஐ ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதை அட்டாச் பண்ணிடுங்க. மெயிலில் உங்களுடைய பேர் முதல்ல, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது ஹால் டிக்கெட்டில் இருக்க முடியாது அந்த ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, சானிட்டரி ஒர்க்கராக, நைட் வாட்ச்மேனா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. கடைசியாக நீங்கள் ஓரல் டெஸ்ட்டுக்கு போன தேதி, எந்த தேதிக்கு நீங்கள் ஓரல் தேர்வுக்கு போனீங்களோ அந்த தேதியும் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு recruitment.mhc@gov.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மெயில் பண்ணணும்னு சொன்னவங்கள உடனே மெயில் பண்ணிவிடுங்க. பட் இந்த போஸ்ட் பண்ணணும், ரெண்டு நாளைக்குள்ளே அனுப்பணும், ஒரு நாளைக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மெயில் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை போஸ்ட் பண்ணுறதுக்கு எது வேகமாக போகும் அப்படின்னா, நீங்கள் கொரியர் அனுப்புறதா இருந்தால், நீங்கள் 5 மணிக்கு மேலே பண்ணுறதா இருந்தால் கொரியர் பண்ணுங்கள். கொரியரில் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒரு கொரியர் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் எஸ்டி கொரியர் போனாலும் சரி, ப்ரொஃபஷனல் போனாலும் சரி, ப்ரையாரிட்டியில் அனுப்புனீங்கன்னா ஒரே நாளில் போயிடும் சரிங்களா. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் போஸ்ட் தான் அனுப்ப போகிறேன்னா ஸ்பீட் போஸ்ட் ட்ரை பண்ணிங்க. இது ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக வேகமாக போயிடும். ஒரே நாளில் போகிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னா இந்த ரெண்டு வகையில் தான். தப்பித்தவரி கூட ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ இல்லை சாதா தபால்லையோ அனுப்பிடாதீங்க. அனுப்புனீங்கன்னா உடனே போகாது, கண்டிப்பாக அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணி நீங்கள் கரெக்டாக அனுப்பிடுங்க. இதற்கு மேலே வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கட்டாயமாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எல்லா கமெண்ட்ஸுக்கும் நம்ம எப்போவுமே ரிப்ளை பண்ணிவிடும், அதனால் தைரியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.